Hi guys, welcome back to my channel SURYA AQUATECH TAMIL. இன்னைக்கு நம்ம DIY மெத்தட்ல aquarium sand waterfall system எப்படி பண்ணனும் பார்க்க போறோம். ரீசன்ட் டைம்ஸ்ல sand waterfall system வச்சு தீம் செட் பண்றது நம்மளோட aquarium ஆபீஸ்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் அது போல செட் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கா? aquarium filter pump power headம் electrical pipe வச்சு ரொம்பவே சிம்பிளா DIY மெத்தட்ல உங்களுக்கு நான் சொல்லி தரப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம இந்த டயகனல் இருக்குல்ல, இந்த டயகனலில் மார்க் பண்ணிவிட்டு 45 டிகிரியில் இதை கட் பண்ணணும். கைஸ், இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். பாருங்க, இந்த லைனுக்கு, இந்த ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்டுக்கு, இந்த ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்டுக்கு, சரிங்களா, இது மறைகிற அளவுக்கு, இதுக்கு நேரில் இது ஃபுல்லாக மறைகிற அளவுக்கு கட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, கேப் கொஞ்சம் தான் இருக்கணும். கீழே இந்த கேப் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேப் வந்து கீழே கொஞ்சமாக இருக்கணும். மேலே வந்து இந்த சாண்டு வந்து இங்கே விழுற இடம், இதுதான் சாண்ட், இங்கே தான் விழும். இந்த இடத்துல சாண்ட் நேராக விழுந்து இந்த பக்கம் பாஸ் ஆகணும். இந்த பக்கம் வந்து நம்ம பேரியேட்டர் கொடுக்குறோம், இந்த பக்கம் ஏர் கொடுக்குறோம். பம்ப்லேருந்து வர காற்று வந்து இந்த சாண்டை தள்ளி இப்படி தள்ளுறது, இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த இது எதுக்காக இந்த விதை கொடுக்குறோன்னா, இந்த மண் வந்து இந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு யூஸ்டு வேஸ்டான இருக்கிற கார்ட் இல்லை ஃபிலிம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இதை நம்ம இங்கே பிளாக் பண்ணிடலாம் இப்படி, சரிங்களா. இதை நம்ம கட் பண்ணிப்போம். இப்போ இந்த கட் பண்ண கார்டை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட போறோம். பாத்தீங்களா, இந்த கேப் உள்ளதான் இருக்கணும். இந்த இதில் ஏர் வரும், இதில் சாண்ட் விழும், இந்த பக்கம் ஏரியேஷன் கொடுக்குறோம். ஸோ இதை இப்போ நம்ம ஒட்டணும்.
மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்தாச்சு. ஸோ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பைப் எடுத்து, பைப் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ நம்ம செட்டப்புக்கு ஏற்ற போல் பைப் கட் பண்ணிக்கணும். செட்டப்புக்கு இது போதும்ன்றனால இந்த லென்த் கட் பண்ணிட்டேன். கைஸ் இப்போ வந்துட்டு இது இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் கைஸ் நான் மூணு பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் இன்ஃப்ளோ டைரக்ஷன். ஸோ இப்போ ஒரு பைப்பை இங்கே இன்செட் பண்ணுறேன், ஒரு எல்போ போட்டுக்கோங்க. தென் இந்த சைடு வர்றது இன்லெட் பைப். இன்லெட் பைப் கொடுத்தாச்சு. ஸோ தென் ஒரு பைப்பு, இதுதான் வாட்டர் ஃப்ளோ ஆக போகிறது. தெரியுதுங்களா கைஸ்? இப்போ நம்ம செட்டப் முடிஞ்சிடுச்சு. தென் இந்த ஏர் பம்பை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள் கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம செல்லோன் டேப், ஒரு இன்சுலேஷன் டேப் வந்து போட்டுட்டு ஏர் எஸ்கேப் ஆகாத அளவுக்கு இதை கிளியராக வந்து நல்லா போடும். இவ்வளோதான் கைஸ். இப்போ இதோட மெக்கானிசம் என்னதுன்னா, ஜஸ்ட் நம்ம தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணிட்டு பம்ப் ஆன் பண்ணிங்கன்னா இதுலேருந்து வர ஏர் வந்து இதில் போகும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கப்பை நான் யூஸ் பண்ணிவிட்டு சாண்டு கொட்டிடணும். இந்த சாண்டு வந்து இந்த ஏர் மூலிமா புல் பண்ணிட்டு இதை புஷ் பண்ணும் மேலே. ஸோ இங்கே வந்து மறுபடியும் கொட்டும், இங்கேருந்து வர்றது இதில் கொட்டும். இந்த சாண்ட் அகெயின் கலெக்ட் ஆகிட்டு மேலே போயிட்டு ஒரு சைக்கிளாக ரொட்டீனாகவே இது விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதோ வாட்டர் ஃபாலாக தெரியும். இந்த பம்ப்லேருந்து வர ஏர் வந்து ஸ்ட்ரைட்டாக இதுவழியே என்டர் ஆகும். இன்டேக், இந்த ஏர் இன்டேக் உள்ளே போகும். இதில் நம்ம சாண்டு போட்டு வச்சுருப்போம். இந்த சாண்டு வந்து என்ன பண்ணுனா, இந்த ஏர் வந்து இந்த சாண்டை வந்து புஷ் பண்ணும் டுவர்ட்ஸ் அப்வர்ட். புஷ் பண்ணி இந்த சாண்ட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகி மறுபடியும் இந்த ஃபனலில் விடும். இந்த ஃபனல் மூலிமா என்ன ஆகுனா, இந்த ஏர் புஷ் பண்ணும், இந்த ஃபனல்லேருந்து இந்த ஏர் அகெயின் இப்படி சர்க்குலராகவே சர்க்குலர் மூமெண்ட்டில் போயிட்டே இருக்கும். இந்த ஏர் வந்து ஃபால் ஆகும், அகெயின் இதோட புஷ் பண்ணி இது மேலே தள்ளி அகெயின் இது கீழே ஃபால் ஆகும்.
இந்த சைக்கிள் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வாட்டர் ஃபால் சிஸ்டம். கேஸ் இது வெறும் டைம் பெயிங்க்கு தான், சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக தான் இது பண்ணுறேன். ப்ராப்பராக நம்ம செட் பண்ணும் போது இது இன்னும் நம்ம கிளியராக பண்ணலாம். செட்டப் கம்ப்ளீட் ஆச்சு. நான் இந்த ஒயிட் சாண்டு யூஸ் பண்ணுறேன். இது சுகர் சாண்டுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம லோக்கல் ஷாப்லேயும் ஈஸியாக கிடைக்கும், நம்ம குளத்துலையும் ஈஸியாக கிடைக்குது. ஒரு 1 kg 30 rupees அது போல் வரும். இதை நம்ம இப்போ ஒரு கப்பில் போட்டு எடுத்துக்கலாம். Thank you.